விவசாயங்கிறது வெறும் உணவு சம்பந்தமானது மட்டுமா இப்ப இல்ல, நம்மளுடைய பொருளாதாரத்துல 28% நம்ம விவசாய பொருள் தான் கொடுக்குது. இதுக்காக தான் நம்ம மண்ணையும் தண்ணியும் சுரண்டுறாங்க நம்மள ஆள்றவங்க. இதெல்லாம் என்ன பண்றது ஏது பண்றதுலாம் அப்புறம் மெதுவா யோசிப்போம். மூணாவது கேள்வியில ஃபேக்ட் தெரிஞ்சுங்க. அப்போ இந்த 28% பொருளாதாரத்துக்காக தான் இத்தனை வேலைகளை செய்யறாங்க, இத்தனை பேரும் திட்டமிடுறாங்க, இதுக்காக பண்றாங்க. முதல்ல மண்ணில் இருக்கிறது தண்ணியில் கலந்துருச்சு, இப்போ தண்ணியிலையும் கலந்தாச்சு, தண்ணியில் கலந்தால் காற்றுலேயும் கலக்கும். அப்போ விஷயங்கிறது ஏதோ நம்ம சாப்பிட்ற பொருளில் மாத்திரம் இல்லை, எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சட்டை வாங்கினீங்கன்னா யாரும் அன்றைக்கே சட்டையை போட்டுறாதீங்க. எல்லா சட்டையிலையும் எலி விஷம் கலந்துருக்குறோம், புதுசாக பிரிண்ட் பண்ணி வந்த உடனே. ஏன்னா துணி கடையில் குடோனில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒழுங்காக வைக்கலன்னா துணி புது துணி எலி கடிச்சா எங்கே விற்க முடியுமா? முதல்லே மருந்து கலந்துருவோம், துணியை வாங்கி அலசி அதுக்கப்புறம் தான் தைக்கிறதோ தச்ச துணியோ ரெடிமேடோ எதா இருந்தாலும் அலசணும். ஏன்னா எல்லாத்துலேயும் விஷம் இருக்குது. அப்போ உணவு மட்டும் கவனிக்க செலுத்துறது மட்டும் பத்தாது, எந்தெந்த பொருள் நமக்கு உடம்பு மேலே படுதோ உடம்புக்குள்ளே போதோ அத்தனையும் நம்ம கவனிக்கணும். இனிமேல் உடம்பு மேலே படுறதுனா சோப்புலேருந்து சீப்புலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். விபூதி கூட பார்க்கணும். ஒன்றும் சொல்லப்போனால் நிறைய பேர் குங்கம் வச்சே வெந்து போன முகமெல்லாம் இருக்குது பாவம்.